எல்லாரும் எனக்கு வேண்டும், நான் எல்லாரையும் நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது புதிய ஏற்பாட்டின் காலத்து தத்துவம் அல்ல, இது பழைய ஏற்பாட்டிலும் இதே தத்துவம் தான். அன்பானவர்களே, ஆண்டவர் தம்மை நேசிக்கிற மக்களிடத்தில் ஒரு விதமாகவும் தம்மை நேசிக்காத மக்களிடத்தில் இன்னொரு விதமாகவும் நடந்து கொள்ளவில்லை. அவரை வெறுக்கிற மக்களையும் அவர் நேசிக்கிறார், அவரை சிநேகிக்காதவர்களையும் அவர் நேசிக்கிறார். பிறரை நேசிக்க வேண்டுமானால் மன்னிக்கிற மனம் நமக்கு வேண்டும். அன்பானவர்களே, மன்னிக்கிற மனம் நமக்கு இல்லை என்றால் பிறரை நேசிக்க முடியாது. சிலர் சொல்லுவார்கள், எனக்கா எனக்கு அவனை கண்டாலே பிடிக்காது என்று சொல்லுவார்கள். என்ன காரணம் கண்டாலே பிடிக்காதாமே? அது என்ன? அது என்ன? மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு, ஒருவரை குறித்த ஒரு கோபம். அது ஆண்டவருக்கு விருப்பமான விஷயம் இல்லை. யாரை குறித்தேனும் ஒரு கசப்பு உங்கள் இருதயத்துக்குள்ள இருந்தால் அது அந்த ஆளுக்குள்ள ஆபத்து, உங்களுக்கு தான் ஆபத்து. யார் அந்த கசப்பை மனதில் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆபத்து. யோனா நினிவேயின் மக்களை குறித்த ஒரு கசப்பை உள்ளத்தில் வைத்திருந்தார். ஏன்? மன்னிக்க முடியவில்லை. கர்த்தருடைய ஜெபம் நாம் கற்றிருக்கிறோம் அல்லவா? அந்த ஜெபம் என்ன சொல்லுகிறது? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, அன்னன்னுள் ஆகாரத்தை எங்களுக்கு அன்னன் தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றத்தை எங்களுக்கு மன்னியும். சில வேளைகளில் கன்வென்ஷன் கூட்டங்களிலே சிலர் கதறி கதறி அழுது ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பார்கள். ஆண்டவரே எங்களை மன்னி, ஆண்டவரே எங்களை மன்னி, ஆண்டவரே எங்களை மன்னி, ஆண்டவரே. ஆண்டவர் மன்னிப்பாரா? நோ, மன்னிக்க மாட்டார். ஆண்டவர் தானே உங்களுக்கு எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றத்தை எங்களுக்கு மன்னியும். இதன் பொருள் என்ன? எங்களுக்கு விரோதமாக யார் யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் மன்னிச்சா எங்களுக்கு மன்னித்தால் போதும், இல்லை என்றால் எங்களுக்கு மன்னிக்க வேண்டாம் என்று ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். இந்த ஜெபத்தை தினந்தனும் சொல்லிட்டு ஆண்டவரே எங்களை மன்னி, ஆண்டவரே எங்களை மன்னினா எப்படி ஆண்டவர் மன்னிப்பார்? யோனா மன்னிக்க மனமில்லை. நல்ல தீர்க்கதரிசி தான், தேவனை நேசிக்கிற தீர்க்கதரிசி தான், ஆனால் மக்களை நேசிக்க. சிலுவையில் இரண்டு தடிகள் உண்டு, ஒன்று வான் நோக்கி இருக்கும், இன்னொன்று பூமிக்கு சமமாக இருக்கும். இதன் ஆழமான ஒரு பொருள் என்ன தெரியுமா? மனிதர்களாகி நாம் இறைவனை நேசிக்க வேண்டும், மனிதர்களாகி நாம் சக மனிதர்களை நேசிக்க வேண்டும். இயேசுநாதரிடத்திலே ஒருவன் வந்து கேட்டான், கற்பனைகளில் எல்லாம் பிரதானமான கற்பனை எது? ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சக்தியோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு செலுத்து. நீ உன்னிடத்தில் அன்பு செலுத்துவது போல பிறரிடத்திலும் அன்பு செலுத்து. எல்லாரையும் நேசிக்கிற ஒரு இருதயம் வேண்டும், எல்லாரையும் நேசிக்கிற ஒரு இருதயம் வேண்டும். அன்பானவர்கள்,